வணக்கம். இன்றைக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம். மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு புதிய கோணத்தில் சிந்தித்து பழைய சிக்கலை தீர்ப்பீங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீங்க. புது வேலை கிடைக்கும். வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாள். ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு கம்பீரமாக பேசி காரியங்களை முடிப்பீங்க. தாய்வழி உறவினர்கள் மதிப்பாங்க. சுப நிகழ்ச்சிகளிலும் விருந்தினர்களின் வருகையாலும் வீடு களைகட்டும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். வெற்றி பெறும் நாள். மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. புதியவரின் நட்பால் உற்சாகம் உண்டு. செலவுகளை குறைக்க திட்டமிடுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பாங்க. உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீங்க. அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. இரண்டாம் முயற்சியிலேயே சில காரியங்கள் முடிவடையும். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீங்க. உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீங்க. அதிகம் உழைக்க வேண்டிய நாள். சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பாங்க. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீங்க. வெளி வட்டாரத்தில் புதியவர்களின் நட்பு கிடைக்கும். வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. உற்சாகமான நாள். துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. திடீர் சந்திப்பு நிகழும். சிலர் உங்களோட உதவியை நாடி வருவாங்க. வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீங்க. சாதிக்கும் நாள். விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளின் ஆணிவரை கண்டறிவீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில் வழிநடத்துவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீங்க. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உத்தியோகத்தில் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். திட்டங்கள் நிறைவேறும் நாள். தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலும் அறிவுபூர்வமாக முடிவெடுக்க பார்க்கறது நல்லது. முன்கோபத்தை குறைக்கணும். வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாராக இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறும் நாள். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். தாயாரின் உடல்நிலை சீராகும். மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. புது நட்பு மலரும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்குவாங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செஞ்சு பெருமைப்படுவீங்க. வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்குவீங்க. தொட்டது துளங்கும் நாள். மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். புது பொருள் வந்து சேரும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீங்க. நினைத்தது நிறைவேறும் நாள். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.